அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பண பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மகாலட்சுமி மந்திரத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த மந்திரத்தை நம்ம ஒரு வளர்ப்பிறை புதன்கிழமை அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு மேல குளிச்சு முடிச்ச பிறகு சிகப்பு நிற கொண்ட துணி உடுத்திட்டு நெற்றில சந்தனம் குங்குமத்தால போட்டுட்டு தெற்கு பார்த்து அமர்ந்து பூஜை செய்ய ஆரம்பிக்கணும். நாம சிவப்பு கலர் விருப்பு மேலதான் அமரவும் வேண்டும். ஒரு பலகை மேல சிவப்பு நிற துணியை விரிச்சு அதன் மேல ஒரு பித்தாள தாம்பளத்தட்டை வச்சு அதோட மத்தியில குங்குமத்தால சசிச்சின வரைஞ்சு அதுக்கு மேல ஸ்ரீ மகாலட்சுமி எந்திரத்தை வளம்புரி சங்கையும் வைக்கணும். மகாலட்சுமியோட எந்திரம் உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, வளம்புரி சங்கம் மட்டும் மறக்காம வச்சிருங்க. குங்குமம், அச்சதை, ரோஜா இதழ்கள் கொண்டு அவற்றை அலங்கரிச்சு பூஜை செய்யணும். முதல்ல நீங்க பிரணப்பிரதிஷ்டை சித்தி பண்ணிருக்கணும், அதுக்கப்புறம் விநாயகர் பூஜை சித்தி பண்ணிருக்கணும், குலதெய்வ பூஜை சித்தி பண்ணிருக்கணும், குரு பூஜை சித்தி பண்ணிருக்கணும். இது எல்லாமே பண்ணி முடிச்ச பிறகு மந்திரத்தை 1008 முறை சொல்லணும். நீங்க ஜபம் சொல்றதுக்கு தாமரை மணி மாலைய நீங்க பயன்படுத்தலாம். புதன் இரவு, வியாழன் இரவு, வெள்ளி இரவு ஆகிய 3 நாட்களுக்கு முடிச்ச பிறகு சனிக்கிழமை வரக்கூடிய சுக்கரஹோரம் அன்னைக்கு ஸ்ரீ மகாலட்சுமிக்கு வளம்புரி சங்கு வச்சு நம்மளோட வியாபார ஸ்தலங்களை அலுவலகத்துல வச்சுட்டு வந்தோம்னா நம்மளோட வீட்டோட பூஜை அறையில வைக்கலாம். தினமும் இந்த மந்திரத்தை 11 முறை உச்சாரணம் மட்டும் பண்ணிட்டு வந்தாவே போதுமானது. பணம் பல வழிகளிலிருந்து நிச்சயமா வந்து சேரும். இதை வந்து மிகவும் சக்தி வாய்ந்த வழிமுறையாகவும் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம இதற்கான மந்திரம் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் பட். இதுதான் உங்களுக்கான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க 1008 முறை சொல்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.